ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த புதன்கிழமை காலையில் நல்ல சுகமாக இருப்பீர்களாக, திடபலனாக இருப்பீர்களாக. சூழ்நிலைகளெல்லாம் பார்த்து பயந்து போகாதபடி தைரியமாய் இருப்பீர்களாக. இந்த நாளில் ஒரு முறை கூட தேவனுடைய வார்த்தையை நாம் காலையில் தியானம் பண்ணுவோம். யோபின் புஸ்தகம் 23 அதிகாரத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோபின் புஸ்தகம் என்பது வேத புஸ்தகத்தின் குரோனலாஜிக்கல் ஆர்டர் படி முதலாக எழுதப்பட்ட புஸ்தகம் யோபின் புஸ்தகம்தான். அவனுடைய அனுபவங்கள் எல்லாமே பின்வரும் சந்ததியார் அனைவருக்கும் ஒரு நல்ல சாட்சியாய் ஆசீர்வாதமாய் முன்னோடியாய் விளங்கத்தக்கதாக தேவன் அந்த புஸ்தகத்தை முதலாவது எழுதியிருந்தார். அதில் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். பட் ஹி நோவத் த வே தட் ஐ டேக். வென் ஹி ஹத் ட்ரைட் மீ ஐ ஷல் கம் ஃபோர்த் ஆஸ் கோல்டு. என்ன அழகான வார்த்தை! இதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்களான்னா, தன்னுடைய நண்பர்களெல்லாம் சேர்ந்து அவனை ரொம்ப வாட்டி வதைக்கிறார்கள். ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் ஆறுதலை இருந்த ஆறுதலெல்லாம் எடுத்து போட்டார்கள். அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் தான் அவன் சொல்கிறான், நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை நான் காணேன். இடது புறத்தில் அவர் கிரி செய்கிறான் தெரியுது, ஆனாலும் அவரை காணேன். வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கார். இப்படி சொல்லிட்டு தன்னுடைய உள்ளத்தினுடைய நம்பிக்கை அவன் வெளிப்படுத்துகிறான். என்ன தெரியுமா? ஆனாலும், ஆனாலும் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் காணப்படணும். அங்கங்கே தேடுற எல்லாம் பார்க்குறேன், ஆனாலும் அந்த ஒரு திட நம்பிக்கை தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு தேவை. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். கடந்த 3 முன்னதாக ஒரு தாயார் எனக்கு ஃபோன் பண்ணார்கள். அவங்க மகன் விக்டர் 19. அவனுக்கு ஏற்பட்ட சில காரியங்கள் நிமித்தமாக ஒன்றும் முடியல. பிளட்லெட் கவுண்ட் எல்லாம் குறைஞ்சி போச்சு, 6,000-7,000 வந்துடுச்சு. என்ன செய்வேன்னு தெரியலையே. பாஸ்டர் ஐசியூவில் வச்சுருக்காங்க, அழுகிறாங்க. அவங்களுக்கு இந்த வசனத்தெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணேன். இன்றைக்கி நான் கீழே இங்கே வர்றதுக்கு முன்னதாக அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, ஐயா என் பையனுக்கு 6,000-7,000 இருந்தது, இப்போ வந்து 100,000 மேலே பிளட்லெட் வந்துருச்சு. பிழைச்சினாயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறைஞ்சிருப்பார், எங்கே இருக்கான்னு தெரியாது. ஆனாலும் நீ போகும் வழி அவர் அறிந்திருக்கிறார். சோதித்த பிறகு, நம்மளை சோதித்து பார்த்த பிறகு நான் பொன்னாய் விளங்குவேன். இப்போ சில காரியங்களை அவர் நமக்கு அனுமதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அதுக்கு பிறகு நம்ம இன்னும் பித்தளையாக இருக்கிறோமா, அலுமினியமாக இருக்கிறோமா, எப்படி இருக்கிறோம், ஒன்றுக்கு பிரயோஜனம் மற்றவங்களாக இருக்கிறோமா அப்படின்னு பார்த்து, இல்லாட்டா சுத்த பொண்ணாக இருக்கிறோமா. யோபுக்கு தன்னை குறித்து ஒரு நம்பிக்கை இருந்தது, நான் சுத்த பொண்ணாக விளங்குவேன். நீங்களும் நான் இந்த காலில் எப்படி சொல்லுவோம், எஸ் ஐ அம் கோயிங் த்ரூ டிஃபிகல்ட்டிஸ், ஆனால் என் ஜபம் என்னை தாங்கும், என் நம்பிக்கை என்னை தாங்கும், அவரிடத்தில் வைத்திருக்கிற திட நம்பிக்கை என்னை தாங்கும். அவர் என்னை சோதிக்கிறதுக்கு என்னை அனுமதித்து ஒப்பு கொடுத்ததுக்கு பிறகு, அவர் சோதித்த பிறகு நான் சுத்த பொண்ணாக விளங்குவேன். ப்ரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, சுத்த பொண்ணாய் விளங்க தேவனாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருகிறார். பரிசுத்த பிதாவே, எங்களுக்கு மறைஞ்சிருந்தாலும் எங்களை காண்கிறவர், எங்கள் கண்களுக்கு தெரியாட்டாலும் எங்கள் வழிகளை நீர் அறிகிறவர். சோதனைக்கு உட்படுத்தினாலும் அந்த சோதனைகளில் கர்த்தாவை எங்களோடு கூர்ந்து அதற்கு பிற்பாடு என்னை எங்களை பொன்னாக விளங்க செய்கிறவர். இதை நாங்கள் அறிந்து உணர்ந்து ஒரு நாளும் விட்டு விடாதபடி உண்மை குறித்த நம்பிக்கை கொஞ்சமும் குறைத்து விடாமல் உண்மை பின்பற்ற ஒரு விஷயம். இந்த நாள் குறிக்கிறவர்களே தாரும். தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நல்லா நம்புங்க, விடாதிருங்க. அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். காட் பிளெஸ் யூ. ஆமேன்.